உங்கள் வலிமை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் போலி மதுபானம் அருந்தி தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். விவரங்களுடன் இருக்கிறார் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ராபர்ட். ராபர்ட், விவரம் என்ன? கண்டிப்பா, இப்ப தற்போது அவங்க செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் வந்து உயிரிழந்த நோயாளிகள், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர்களுடன் பேசி ஆறுதல் கூறி வருகிறார். அதே மாதிரி போலி மதுபானம் அருந்தி சிகிச்சை பெற்று வருகிறவர்களிடம் தற்போது அவர்களிடம் சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்டு அவர்களிடம் தற்போது அவர் உடல்நிலை குறித்து பேசி வருகிறார். மேலும் அதிகாரிகளுடன் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் இந்த சம்பவம் குறித்தும் கேட்டு அறிந்து அதுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் தற்போது வந்து பேசி கொண்டிருக்கின்றார். நோயாளிகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவங்க மேலும் தீவிர சிகிச்சை வேண்டுமா, இல்லை சென்னைக்கு ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமா, இல்லை இங்கே சிகிச்சை போதுமான சிகிச்சை இருக்கின்ற ஒரு தகவலையும் தற்போது முதலமைச்சர் வந்து அதிக உயர் அதிகாரிகளுடன் பேசி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த போலி மதுபானம் தொடர்பாக தற்போது காவல்துறை இது போன்ற நடவடிக்கையில செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ராபர்ட். கண்டிப்பா தேவாபிரியன், குறிப்பா இந்த மதுபானம் குறித்து ஒரு 4 காவல்துறை அதிகாரிகளை வந்து பணியிடம் நீக்கம் செய்திருந்தாலும் இந்த மதுபானம் தயாரித்தவர்கள், விற்றவர்கள், இதை கடத்தியவர்கள் என சுமார் வந்து ஒரு 10 மேற்பட்டவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் 2 பேர் வந்து குற்றவாளிகளாக கருதப்பட்டு அவர்கள் வந்து தற்போது காவலில் வைக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார்கள். மேலும் முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க 10 மேற்பட்ட குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளது. அந்த 5 தனிப்படைகளும் தற்போது குற்றவாளிகளை வந்து எந்தெந்த பகுதிகளில் என்ன முகாமிட்டு தேடி வருகின்றனர். தேவபிரியன், ராபர்ட், தற்போது செங்கல்பட்டு மருத்துவமனை அண்மையில் தான் மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. அங்கே இந்த அளவுக்கு சிகிச்சை வசதிகள் இருக்கா, மருத்துவர்கள் அந்த அளவுக்கு எக்யூப்டா இருக்காங்களா? கண்டிப்பா, இது செங்கல்பட்டு மாவட்ட தலைநகர் மருத்துவமனை என்றாலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இது வந்து ஏற்கனவே வந்து தரம் உயர்த்தப்பட்டு இருந்த நிலையில தற்போது அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டது. தேவபிரியன், செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ராபர்ட், இப்ப அவங்க குடித்தது என்ன, ஸ்பிரிட் கலந்த மதுபானமா? அந்த ஸ்பிரிட் எங்கிருந்து கிடைத்தது? காவல்துறை அதிகாரிகளும் 4 பேர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது, சரி, ஆனா இது எங்க சோர்ஸ், எங்கிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆமா, அது கண்டிப்பா, குறிப்பா இது வந்து மெத்தனால் கலந்த ஒரு பயன்படுத்தப்பட்டதாக இந்திய அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கள்ளச்சாராயத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூட ஒரு மூலப்பொருளாக மெத்தனால் வந்து திகழ்கிறது. இந்த மெத்தனாலை வந்து மதுபான ஆலைகளில் வந்து தேவைக்கு ஏற்ப அளவோட அந்த அறிவியல் பூர்வமாக அது வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இது வந்து சில கள்ள சந்தையில் வாங்கி சில தண்ணீரில் கலந்து இது ரேஷியா இல்லாம கலந்து குடிக்கிறதுனாலதான் இது மாதிரி போலி மதுபானமாக அது மாறிவிடுகிறது. இது வந்து மெத்தனால் கலந்த ஒரு மதுபானமாக இருந்தாலும் இதில் டாஸ்மாக் கடையில் இருக்கிற ஒரு மதுபானத்தை வாங்கி கூட இது அதன் கூட கலந்து சில ரசாயனங்களையும் கலருக்காக கலந்து விற்பனை செய்துள்ளார்கள் என இப்ப முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராபர்ட்.